தம்பி வேற யாரும் சொன்னதா கேட்ப, நான் ரெண்டு பேருக்குலாம் பதில் சொல்ற மாதிரி இல்ல. சரி, என் ஸ்டேட்டஸ் வரும், சரிதானா? ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி கேளுங்க. சும்மா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாதால நான் பேசுவேன். தம்பி ஸ்டேட்டஸ் இருக்காரு. ஸ்டாலின் என்ன சொன்னார் கேளு, சீமான் என்ன சொன்னார் கேளு, வேற மற்ற பிரபலங்கள்லாம் சொன்ன கேளு. யாரும் தெரியாதவர்களை பற்றி என்னை பற்றி பேசுறேன், அதை பற்றி கேள்வியே விட்டுருங்க. அதை புரியுதுங்க, நான் அதை பேட்டிலாம் ப்ராமிஸாக சொல்கிறேன். நான் பேட்டியே அவங்க பேட்டிலாம் கேட்குறதே இல்லை நான், புரியுதா? அது அது மட்டும் மைண்டில் தெரியுங்க. அது என்ன பேசினாலும் எது பேசினாலும் எதுவுமே நான் கேட்குறது கிடையாது. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமினெண்ட் இருக்குண்ணா பொலிட்டிக்கலில். இப்போது நான் வந்து என் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நான் பதில் சொல்ல முடியும். போகிற வரவங்களாம் பதில் சொல்ல முடியுமா? கண்டவங்களாம் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வந்து மக்கள் அரசாங்கம் கிடையாது. இப்போ திராவிட மாடன் சொல்லிட்டு திராவிடன்றது ஒரு அருமையான பேர். ஆனால் அந்த அருமையான பேரை குட்டிச்சோராக்கி ஒரு திராவிடத்துக்கே இழுக்கு ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இவருடைய செயல் இருக்குது. அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி சோசியல் மீடியா எடுத்துனா இன்றைக்கி அந்த அருமையான பேரை வந்து இன்றைக்கி வந்து திராவிட மாடல் இவங்க வச்சுட்டு அந்த திராவிட மாடலினுடைய ஆட்சினா சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒழுங்கினமா அதுபோல் இப்போ சட்ட ஒழுங்குலேருந்து எல்லாவற்றிலும் மக்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து கஷ்டப்படுகின்ற அளவுக்கு ஒரு ஆட்சி நடத்திட்டு அந்த ஆட்சிக்கு பேர் வந்து திராவிட மாடல், திராவிட மாடல். அப்போ திராவிடத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது முற்றிலுமாக வந்து வந்து ஒரு கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆளாக்கியது இந்த திராவிட முன்னேற்றக்கு விடிய அரசு. எனவே வாக்களித்த மக்கள் இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி அந்த பகுதி மட்டும் இல்லை, இன்றைக்கி வரியை ஏற்றிட்டாங்க, கவுன்சிலருங்க அட்டகாசம் தாங்க முடியல, கள்ள கொட்டினா போய் உடனே ஜெயி விட்டு நோட்டீஸை கொடுத்து வசூல் பண்ணுறாங்க. இன்றைக்கி அடிப்படை கட்ட மசூதில் ஃபெயிலரு. அது வந்து இப்போ ஒரு சினிமா சார்ந்த ஒருத்தர் வந்து அவர் வந்து இந்த பிளாஸ்டிக்கு இதை வச்சு போட்டு அவரை வந்து கொலை பண்ணுறாங்க. ட்ரெயினில் போனால் அடிக்கிறான், ட்ரெயினில் போனால் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை, ரோட்டில் நின்று போலீஸ்காரன் வெட்டிட்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து இப்போ ஜெயிலில் தாக்கப்படுறாரு. இன்றைக்கி யார் இன்றைக்கி தாக்கப்படலை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு அட்டுழியமான ஒரு அரசாங்கம் சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக இந்த விடியாத அரசு தான். அது ஓபிஎஸ் வந்து அதிமுக பொதுக்குழு வழக்கிற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறதா, ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழு வழக்கிற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு உயர் நீதிமன்றத்தில் வந்து நீதி நிலைநாட்டப்பட்டது ஒரு சட்டத்தின்படி. அதே போன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வகுத்து தந்த அந்த பயிலாபடி சரியான பாதையில் நாங்கள் போகிறதுனால அந்த வகையில் எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடச்சிது, ஒரு சட்டத்தின்படி வந்து நாங்கள் போனதுனால நல்ல தீர்ப்பு கிடச்சிது. அதனால் ஒரே விஷயம் சொல்கிறேன், அவங்க உச்சநீதிமன்றம் போட்டோம், கேவிட் போட்டிருக்கோம், அதனால் எதுனாலும் சரி ஒரு சட்டப்படி நாங்களும் வந்து அதை எதிர்கொள்வோம்.